ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ்டர் கேமிங் ப்ரோ யூடியூப் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பக் வீடியோ தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே கூடக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோவுமே இப்போ ஸ்டார்டிங்கில் பக் ஆகிருக்கும் பாருங்கள். அப்படியே நின்றுக்குமே. நீங்கள் எப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறது இல்லாட்டி டிஸ்லைக் பண்ணுறீங்களோ, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க, அது பிரச்சனையே கிடையாது. ஏதோ ஒன்றுத்த நீங்கள் பண்ணிதாகணும், இதுலேருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது. அப்படி ஏதாவது பண்ணிங்கன்னா மட்டும்தான் வீடியோ ப்ளே ஆகும். இப்போ ப்ளே ஆயிரும் பாருங்கள், கண்டிப்பாக ப்ளே ஆயிரும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோங்க முன்னாடியே சொல்லியாச்சு. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அதாவது எப்படி சொல்கிறது, சரி நம்ம வீடியோக்குள்ளேயே டேரெக்டாக போயிடலாம் மேடம் கோமாளிக்கான்னு நீங்கள் சொல்கிறீங்க, நம்ம வீடியோக்குள்ளேயே போய்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அதாவது இதோட டாப் 1, 2 கிடையாது, இது டேரெக்டாக நம்ம இதில் ரேங்கே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பாட்டுக்கு வரிசையாக பார்த்துக்கிட்டே வரலாம், நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு போயிடலாம் வாங்க. முக்கியமாக சொல்ல வந்து விஷயத்தையும் மறந்துட்டேன் பார்த்தீங்களா, இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக அதாவது யூடியூப் சேனல்லையே முதல் முறையாக இது மாதிரி பக்கெல்லாம் போடுறது ஃபஸ்ட் டைமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம சேனல் தான் இப்போ ஃபஸ்ட்டு போடுறோம். இதுக்கு முன்னாடி வேறு எந்த சேனல்லையுமே இது போட்டிருக்க மாட்டாங்க, நான் 100% சொல்கிறேன். விடுங்க, வீடியோக்குள்ளேயே போயிடலாம். நான் பேசி மொக்கப்பட விரும்பலை, வீடியோக்குள்ளே போயிடலாம். வந்துடு, வீடியோவே வந்துடு. இது கூட வீடியோ வரது கூட பக் ஆயிடுச்சா, சரி வாங்க போயிட்டே இருக்கலாம். ஐயோ, நம்ம என்ன அநியாயத்துக்கு சுருங்கிட்டோமா, இல்லை அவங்க தான் அநியாயத்துக்கு பெருத்துட்டாங்களா? ஓ, இதுவும் ஒரு விதமான பக்கு தான் கைஸ். என்னத்தை சாப்பிட்டு வளர்ந்தாங்களோ தெரில, அப்படியே மாடு மாதிரி வளர்ந்துட்டாங்க. அப்படியே 700 வளர்ந்துட்டாங்க. எவ்வளோ பெருசாக இருக்காங்க பார்த்தீங்களா இல்லையோ? இதை எடிட் பண்ணணும் மட்டும் சொல்லாதீங்க, சத்தியமாக நான் எடிட் பண்ணல கைஸ். நீங்கள் கிளியராக பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி இது ஒரு பக்குன்ட்டு. இது ட்ரைனிங் மேப்பு ஸ்டார்ட் பண்ணி கேன்சல் பண்ணி உள்ளே போய் எப்போ முடியல, ஸ்க்ரீன்ஷாட் போட்டால் அது எப்போ வந்து விழுவுதுங்கிறத பார்த்தீங்களா இல்லையா? நல்லா பார்த்துக்கோங்க, ரெக்கார்ட் ஆகலையாங்கிறத கூட செக் பண்ணிக்கிட்டாச்சு. இதெல்லாம் ஒரு பக்கு, அட கோமாளி பையவே, இதெல்லாம் ஒரு பக்குன்னு சொல்லிட்டு வீடியோ போடுற இடம் கேட்டிங்கன்னா இன்னும் தரமான பக்கெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடையுமே ஒரு தரமான பக்கம் நம்ம தண்டமா கேமுக்குள்ளே போனால் நார்மல் சைஸ் மாறிட்டாங்க, இது என்னதுன்னே தெரில. சரி பார்க்கலாம், நம்ம வெளியே போயிட்டு அதுக்கப்புறமேட்டு லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணிட்டு கரெக்டாக வந்துருந்தா நினைக்கிறேன். வெளியே போனால் என்னடா இது, இதுவும் பக்கா? கால் வைக்கிற மேடம்லாம் கண்ணி வெடி வைக்கிறங்கிற மாதிரி பக் ஆகிட்டே இருக்குது அக்கறமும். இறுதியாக கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு இந்த இது லோடாக வந்துருச்சு. அதுக்கப்புறமேட்டு இதுக்காக நம்ம பட்ட கஷ்டம் நம்மளுக்கு தானே தெரியும். சரி, ஒரு ஸ்பிட் ஸ்க்ரீனை போட்டு அமுச்சுடலாமே குரூப்லன்னு சொல்லிட்டு அமுச்சுடுறது. சைடில் பார்த்தீங்கன்னா பிளர்ராக இருக்கும், அது பார்த்தீங்கன்னா நீங்கள் காண்டக்கூடாது, ஏன்னா அது ஸ்பிட் ஸ்க்ரீன் போட்டோம். இங்கே பார்த்தீங்களா இல்லையா, வந்தவர் தள்ளி போயிட்டார். என்ன ஒரு தரமான பக்கு, வந்தவர் 700 தள்ளி போயிட்டார். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா செம்ம சிரிப்பு வருது எனக்கு. அங்கே நான் சிரித்தேன் பாருங்கள், அப்பாப்பாப்பாப்பா முடியலையா சாமி. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்பிட் ஸ்க்ரீன், அதாவது கேலரியில் ஃபோட்டோ எடுத்ததான் அவங்க அமுச்சுடுங்கிறதுக்காக தான் போட்டிருக்கு. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, அங்கே பிளராக இருக்கா இல்லை பிளாக் கலரா, வீடியோ எடிட் பண்ணி முடிச்சக்கப்புறம் தான் வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கன்று பட்டன்லாம் இங்கே வந்துருச்சு, இது கூட நான் எடிட் பண்ணால் சொல்லலாம். ஆனால் அந்த மேப்பை பாருங்களேன், மேப் யாரால ஏதாச்சும் எடிட் பண்ண முடியுமா நீங்களே சொல்லுங்கள். கஸ்டமர் சொல்லியில் மேப் சத்தியமாக சேஞ்சே பண்ண முடியாது கைஸ். இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் இது ஒரு தரமான பக்கு. நம்ம அடுத்த பக்குக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன வீடியோ லைக் பண்ணாலும் லைக் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். என்ன சொல்கிறீங்க போங்க, இங்கே பார்த்தீங்களா இல்லையா இந்த ஒரு பக்கு, இந்த பக்கெல்லாம் வச்சுக்கிறேன் நான் என்னத்தை பண்ணுறது. உள்ளே ஒரு ஈ காக்காவை கூட காணோம், ஆனால் என்னால் அந்த இன்வைட்லாம் பண்ணுறது பண்ண முடியுது. அதே சமயம் அந்த ரைட் சைடில் இருக்க வேண்டிய அந்த இன்விடேஷன்லாம் லெஃப்ட் சைடுக்கு போயிடுச்சு. இது எப்படின்னே தெரில, நான் எடிட் பண்ணி மட்டும் சொல்லாதீங்க, உண்மையாகவே இது பக்கு தான். அதே மாதிரி இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து குரூப்பில் போடலாமேன்ட்டு போட்டு விட்டாச்சு, வேறு எதுவுமே கிடையாது கைஸு. அதான் மே ஒரு தரத்தின் தரமான பக்கு தான் என்பதை சொல்லி அடுத்த பக்குக்கு செல்வது நான் உங்கள் மாஸ்டர் கேமிங் ப்ரோ. முடியாதது முடியும்னு சொல்கிற மாதிரி நடக்காதது நடத்தி காட்டது தான் நானும் சொல்லிட்டு ஓடலாமேன்ட்டு அந்த செவத்தை காட்டி ஓடனே பிடிச்சி நிறுத்திட்டாங்க. அப்படியே முட்டு சந்தில் முட்டி நிறுத்திட்டாங்கய்யா. திருப்பவும் முடியல, முன்னாடியும் போக முடியல, சுடவும் முடியல. என்ன ஒரு கருமாந்திர பிடிச்ச பக்கோ தெரில. ஃப்ரீ ஃபயர் எது எதுக்கெலாம் ஃபேமஸுங்கிறது எனக்கு தெரியல, ஆனால் இது ஒரு பக்குக்கு ஃபேமஸான கேமுங்கிறத நான் சொல்லிடுறேன். பார்த்தீங்களா தெரியும், இது என்னால் முடியலை, என்னால் உண்மையாகவே முடியலை. கீழே க்ளோவால் கீழே போட முடியுது, அது எடுக்க முடியுது, அது மட்டும்தான் வேலை. அதாவது லூட் அடிக்க முடியுது, யாரையாச்சும் எடுத்துட சொல்லலான்ட்டு பார்த்தா எடுத்து விட்டாலுமே எடுக்க முடியல. நம்ம அடுத்த பக்குக்கு போயிட்டு இந்த கேமை விட்டு முதல்ல வெளியே போகலாம். பார்த்தீங்கன்னா ஒரு தரத்தின் தரமான பக்கு தான் கைஸ். என்னதுன்னா எனிமி இருந்தாங்க, எனிமி இருக்காங்களே மில்லுக்கு ஓடிடலண்டா. செவ்வாழை தாவலா தாவு அப்படின்னு சொன்னால் நான் எங்கே தாவறது தவழ்கிறேன்னு சொல்லிட்டு நின்று நிறுத்திட்டானுங்க. அப்படிலாம் பக்கம் வந்துச்சுன்னா உங்களுக்கு வீடியோ போடுற ஆசை கேம் விளையாடுற ஆசை இருக்குமாங்கிறதே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னதுன்னா அது நம்மளுக்கான கூட போகலாம், நம்ம டீம் மேட்டுக்கு ஆயிடுச்சு. என்னது எல்லாம் கொடுமை. ரெடி பண்ணு ப்ரோ.
உள்ளே பார்த்தீங்கனாலே தெரியும், யாருமே இல்லாத கடையில் யாரோ பேசுகிறாங்க. இது என்ன விதமான பக்னே எனக்கு புரியலை. ஏன்னா யாருமே இல்லை, எனக்கே நேம் காமிக்கலான ஸ்குவாட் இருக்க மாதிரி காமிக்கல. அப்படி இருந்தாலுமே நான் பேசுகிறேன், இது என்ன விதத்தில் பக்கோ தெரில. இப்போ நான் உள்ளே போயிட்டு வெளியே வந்தோனியும் திடீர்னு ஸ்குவாடு, இது என்னையா? அடுத்த பக்கில் வந்தாச்சு. என்னதுன்னா கிராஃபிக்ஸ் ஏதோ புட்டுக்குச்சா என்னன்னு தெரில, நம்மால் சொருவிட்டார் உள்ளே. அதாவது ஒரு கிளாஷ் ஸ்குவாட் மேட்ச்சில் நடந்தது தான். என்னடா நடக்குது இங்கேன்னு சொல்லிட்டு நான் உத்து பார்த்துட்டு இருந்தா அப்படியே நிலத்துக்குள்ளே குதிச்சுக்கிட்டே இருக்கேன் ப்ரோ. இது என்னாச்சுன்னே புரியலன்னு சொல்லிட்டு அப்படியே தலைவர் புதக்குழியில் இறங்குற மாதிரி இறங்கிட்டே இருக்காரு. உளுந்து உளுந்து எழுந்திருக்கிறாரு, ஏதோ எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி நினச்சிட்டாரு நினைக்கிறேன். அடுத்த பக்குக்குள்ளே போகலாம் வாங்க. போன பக்குக்கும் போன பக்கம் ஒரு பக்கு பார்த்துருப்பீங்களே, அதே மாதிரி பக்கான தான் இது. இது பார்த்தீங்கன்னா நான் ஸ்குவாடில் யாருமே இல்லை கைஸ், அந்த மாதிரியே ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு பார்த்தேன். எனக்கு நேமும் காமிக்கல, இங்கே வந்து என்னால் எமௌண்ட்டும் போட முடியுது. சும்மா ஒரு பாட் அக்கௌண்ட்டில் ரூம் கார்டு க்ரியேட் பண்ணலான்ட்டு போனேன். அது ஒரு குத்தம்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரீ ஃபயர் காரங்களுக்கு என்ன ஒரு கடுப்போ தெரில, நம்மக்கிட்ட இருந்து புடுங்கடான் புடுங்கிட்டானுங்க. இது எந்த விதத்தில் நியாயங்கிறதும் தெரில. யானைக்கு ஒரு தடவை தான் அடி சறுக்கும், ஆனால் நம்மளுக்கு அடிக்கடி சறுக்குங்கிறது தான் இது. இது பார்த்தீங்கன்னா நாலு பேருமே இருக்காங்க, ஸ்குவாடும் போய் பார்த்தாச்சு, நம்மளுக்கு எலைட் பாஸும் காமிக்குது. இது என்ன ஒரு பக்கோ தெரியல. ஸ்டார்டிங்கில் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும், நான் சோலோவில் நிற்கிறப்பையும் எனக்கு ஸ்குவாடு காமிச்சிது. இப்போ சோலோ வந்தோடனே சோலோவே வந்துருச்சு, இது பிரச்சனை இல்லை. இதுவரை நீங்கள் பார்த்த பக்கிலேயே உங்களுக்கு எந்த பக்கு பிடிச்சிருக்குங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியே உங்களுக்கு ஏதாவது பக் இருந்துச்சுன்னா அதுமாரி கீழே என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி தந்துருப்பேன் பாருங்கள், அதில் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் எனக்கு வீடியோ சென்ட் பண்ணலாங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீண்டும் நம்ம சேனலே ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நாளைக்கான வீடியோ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே தெரில, இனிமேல் தான் கண்டென்ட் எடுக்கணும். பாய். உங்களிடமிருந்து விடைபெறுவது மாஸ்டர் கேமிங் ப்ரோன்னு சொல்லிட்டு வெளியே போய்க்கிறேன்.